அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல மலைகளில் சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றாங்க. அதில் தனித்துவம் வாய்ந்த மலையா திருவண்ணாமலை சொல்லப்படுது. சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதால சித்தர்கள் பலரை ஈர்க்கும் தலமாக இது இருக்கின்றது. இங்கு வாழ்ந்த சித்தர்களில் சிலர் மட்டுமே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. திருவண்ணாமலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் தீபாராதனையின் போது நடந்த ஒரு அதிசய நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்களின் தவ பூமியாக திகழும் இந்த மலையில் கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. அவர்கள் ஈசனிடம் அருள் பெற்று பக்தர்களுக்கு உதவி செய்து வராங்க. சில சமயங்களில் அந்த சித்தர்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதும் உண்டு. திருவண்ணாமலை மலை மட்டுமின்றி ஆலயமும் சித்தர்கள் ஆசி நிறைந்த இடமாக கருதப்படுது. ஆலயத்தின் உள்ளே திருமஞ்சோ கோபுரம் அருகே 18 சித்தர்களின் ஒருவரான இடைக்கானர் சித்தர் ஒளி தேகம் பெற்ற இடமாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர்களில் சிலர் மட்டுமே ஜீவசமாதி பெற்றிருக்காங்க. மற்றவர்கள் அரூப நிலையில் காட்சி தராங்க. இவர்கள் அனைவருமே கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதை மட்டுமே பிரதானமாக வலியுறுத்தியிருக்காங்க. இப்போது சிவலிங்கத்திற்கு நடைபெற்ற தீபாராதனையை பார்க்கலாம். கர்நாடகாவில் மல்லிகார்ஜுனம் என்னும் ஊரில் குகை நமச்சிவாயர் பிறந்திருக்காரு. ஒரு நாள் இவர் கனவுல தோன்றி அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு வா என்று அழைத்ததை ஏற்று நமச்சிவாயர் புறப்பட்டு வந்திருக்காரு. தன் சீடர்கள் 300 பேருடன் இவர் வந்திருக்காரு. வரும் வழியில் நமச்சிவாயர் ஒரு வீட்டில் திருமணம் நடப்பதை கண்டிருக்காரு. அவ்வீட்டினர் நமச்சிவாயரை ஆசி வழங்கும்படி கோரியிருக்காரு. அவ்வீட்டாருக்கு திருநீர் கொடுத்திருக்காரு. அவர்கள் திருநீரை பூசிய போது அவ்வீட்டில் தீப்பிடித்ததாம். தீப்பிடித்ததற்கு நமச்சிவாயரின் வருகையே காரணம் என அவர்கள் நினைத்திருக்காங்க. ஆனால் நமச்சிவாயர் தன் அருள் சக்தியால் எரிந்த பொருட்களை மீண்டும் வரவழைச்சிருக்காரு. சீடர்களுடன் அவர் பூந்தமல்லியை வந்தடைஞ்சிருக்காரு. அங்குள்ள கோயில் நந்தவனத்தில் மலர்ந்திருந்த பூக்களை பறித்து வரும்படி சீடர்களை அனுப்பியிருக்காரு. உரியவர்களை கேட்காமல் பூ பறித்தது குற்றம் என கோவில் நிர்வாகத்தினர் அவர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. பறித்த பூக்கள் எல்லாம் சிவனுக்காகவே அணிவிக்கப்பட்டன. ஒரு பூ கூட வீணாகவில்லை என நமச்சிவாயர் விளக்கம் தந்திருக்காரு. அதற்கு கோவில் நிர்வாகிகள் தம் வார்த்தை உண்மையானால் சிவனுக்கு அணிவித்த மலர் மாலை உன் கழுத்தில் வந்து விழுமா என சவால் விட்டிருக்காரு. நமச்சிவாயரும் பக்தியுடன் சிவபெருமான வணங்கியிருக்காரு. அனைவரும் அதிசயிக்கும்படி மலர் மாலை நமச்சிவாயரின் கழுத்தில் வந்து விழுந்தது. சில காலம் கழித்து நமச்சிவாயர் சீடர்களுடன் திருவண்ணாமலை வந்து சேர்ந்திருக்காரு. திருவண்ணாமலையில் இருந்த ஒரு குகையில் வசிக்க தொடங்கியிருக்காரு. அவருக்கு குகை நமச்சிவாயர் என பெயரும் சூட்டப்பட்டதான். குகை நமச்சிவாயர் தினமும் குகையை விட்டு அதிகாலையில் வெளியே வருவார். மலையை சுற்றி கண்ணோட்டம் விடுவார். அருணாச்சலா நீ சுகம்தானா என உரைக்க கேட்பாராம். சுகம் சுகம் என மனை எதிரொலிக்குமாம். ஆனால் ஈசன் தரிசனம் அவருக்கு ஒரு நாளும் கிடைக்கவில்லை. இதனால் மனவேதனை அடைந்த குகை நமச்சிவாயர் ஒரு நாள் இரக்கமற்ற அருணாச்சலா நீ மட்டுமே சுகமாயிரு என்று குமரலுடன் கூறியிருக்காரு. அண்ணாமலையார் மீது குகை நமச்சிவாயர் பல பாடல்களை பாடியிருக்காரு. நல்ல கவிகளை மற்றும் இயற்ற செஞ்சிருக்காரு. வெண்பா பாடுவதில் வல்லமையும் அவருக்கு அண்ணாமலையார் வழங்கியிருக்காரு. அருணகிரி அந்தாதி திருவனை தனி வெண்பா அண்ணாமலை வெண்பா போன்றவரை குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அண்ணாமலையாரை மனதார தரிசிப்பதும் பூஜைக்கு பூமாலை கட்டி தருவதும் நமச்சிவாயரின் அன்றாட பணிகளாக இருந்தது. இவர்களுடைய சீடர்கள் விருப்பாட்சி தேவரும் குரு நமச்சிவாயரும் முக்கியமானவர்களாக இருந்திருக்காரு. ஒரு நாள் அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு குகைக்கு திரும்பி கொண்டிருந்திருக்காரு. அப்போது ஒரு பெண் அழுதபடியே அவரை நோக்கி ஓடி வந்ததான். சுவாமி என்னை காப்பாற்றுங்கள், என் கணவர் திடீரென இருந்து விட்டார், வாழும் வழி தெரியாமல் நற்கதியாக இருக்கிறேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. உங்களை விட்டால் வேறு துணை இல்லை என்று பாதங்களை விழுந்திருக்காரு. இரக்கப்பட்ட குகை நமச்சிவாயர் கலங்காதே, அண்ணாமலையார் துணை இருப்பார் என்று கூறியிருக்காரு. உன் கணவர் சிவன் அருளால் உயிர் பெறுவார், வீட்டுக்கு நிம்மதியாக செல் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என ஆறுதல் கூறி வழி அனுப்பியிருக்காரு. அதன்படியே அவளது கணவரும் உயிர் பெற்று வந்திருக்காங்க. குகை நமச்சிவாயர் மூலம் அண்ணாமலையாரின் புகழ் நாட்டின் நாலாபுரமும் பரவியது. இதையெல்லாம் அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் இன்றும் உற்சவ காலங்களில் அண்ணாமலையார் வீதி வலம் வரும்போது அவரது தேருக்கு பின்னே குகை நமச்சிவாயருக்கும் விருப்பாட்சி தேவருக்கும் தனித்தனி பல்லக்களை வலம் வருவாங்களாம். ஒரு தடவை அண்ணாமலையார் குகை நமச்சிவாயர் வருகிறார் என்று திரும்பி திரும்பி பார்த்து கழுத்து வலிக்கிறது. எனவே குகை நமச்சிவாயரை முதல்ல சொல்லட்டும் என்றாராம். அன்று முதல் உற்சவ வீதி உலாக்கல்ல குகை நமச்சிவாயர் தேர் முதல்ல வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. குகை நமச்சிவாரின் மீது அண்ணாமலையார் காட்டிய அன்புக்கு இவையெல்லாம் உதாரணமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு தடவை குகை நமச்சிவாயர் ஜீவசமாதியாக நினைத்த போது மேலும் 100 ஆண்டுகள் வாழ அண்ணாமலையார் அவருக்கு அருளை நீட்டித்தந்தாராம். ஒரு கட்டத்தில் தான் இதுவரை வாழ்ந்தது போதும் என குகை நமச்சிவாயர் தீர்மானித்திருக்காரு. அண்ணாமலையாரிடம் சென்று ஜீவசமாதியாக விரும்புவதாகவும் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறும் வேண்டியிருக்காங்க. அதற்கு அண்ணாமலையார், நமச்சிவாயா, எல்லாம் சரிதான். உன் காலத்துக்கு பிறகு பூஜை செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டாமா? திருமணம் செய்து கொள் என்று புரிந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஸ்ரீ சைலத்தில் இருந்து குகை நமச்சிவாயர் மாமன் மகளை வரவழைத்து இவருக்கு திருமணம் நடத்தி வச்சாராம். சில காலத்திற்கு குகை நமச்சிவாயருக்கு முதல் வாரிசு பிறந்தது. ஈசனின் விருப்பப்படி வாரிசு பிறந்ததே. எனவே அண்ணாமலையாரின் ஒப்புதலின் பேரில்தான் வாழ்ந்த குகையிலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவருக்கு அவரது பரம்பரையில் வந்தவர்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வராங்க. அவர் எழுதிய பாடல்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் வழியில் அவருக்கு சிறு தெரு வழியாக சுமார் 5 நிமிடம் நடந்து சென்றால் மலை தெரியும். அந்த மலையின் மையத்தில் ஒரு சிறு ராஜகோபுரம் தெரியும். அதுவே குகை நமச்சிவாயர் சாமிகளின் ஜீவசமாதி ஆலயமாக இருக்கு. ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கும்ப லக்னத்தில் குரு பூஜை நடந்து வருகிறது. 500 ஆண்டுகளை கடந்து குகை நமச்சிவாயருக்கு குரு பூஜை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அன்றைய தினத்தில் குகை நமச்சிவாயரின் தன் கைப்பட்ட எழுதிய ஓலைச்சுவடிகள் குரு பூஜையின் போது வைத்து வணங்குவாங்களாம். திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களின் அக்னித்தனமாக விளங்குவது, ஈசன் நெருப்பாக நின்றும் மலையாக குளிர்ந்த தலமாக இது இருக்கு. நினைத்தாலே முக்தி தரும் தலம். உமையாளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் தலமாக திருவண்ணாமலை சிறப்பு பெற்றதாக இருக்குது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்வது சிறப்பு பெற்ற ஒன்றாக இருக்குது. திருவண்ணாமலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேக யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துரோபக யுகத்தில் பொன் மலையாகவும் தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகின்றது. திருவண்ணாமலையில் நம்ம சுற்றி கிரிவலம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும், அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கு. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே இருக்கும் பூத நாராயணர் தரிசனம் செய்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்காரு. அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எல்லா இடையூறுகளும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. பின்னர் வலையில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டுமாம். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர வேண்டுமாம். கிரிவலத்தை இப்படிதான் நாம் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக இருக்கு. உலகில் இருக்கும் பழமையான மலைகளில் திருவண்ணாமலையும் ஒன்று என்கின்ற கருத்து மக்களிடையே இருந்து வருகின்றது. இதன் வயது 260 கோடி வருடங்கள் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்காங்க. 2671 அடி மீட்டர் உயரத்துடனும் 14 கிலோமீட்டர் சுற்றளவுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கும் அண்ணாமலை மலையை சுற்றினாலே எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு பெற்ற ஒன்றாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.